ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோவாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சூப்பரான சுவையில் மட்டன் சூப்பு அப்புறம் மட்டன் குழம்பு ரெண்டுமே ரொம்ப ஈஸியாக எப்படி ஒரே டைமில் பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம எப்போதும் போல் இஞ்சி வந்து ஒரு 60% எடுத்துக்கலாம், பூண்டு வந்து ஒரு 40% எடுத்து ஒரு சின்ன மிக்சி ஜாரில் போட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இஞ்சி பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளீட்டாக தோல் எடுத்து வச்சுருக்கேன், பூண்டு பார்த்தீங்கன்னா மேல் தோல் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். எப்போவுமே நம்ம ஒரு ரெசிபி ட்ரை பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரி ட்ரை பண்ணுவோம். சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக ட்ரை பண்ணவே மாட்டாங்க. ஆஹாஹா, எங்கள் வீட்டில் எப்போதும் ஒரே மாதிரி தான்ப்பா, நாங்கள் வேறு விதமாக ட்ரை பண்ணவே மாட்டோம், ஒருவேளை அது நல்லா இல்லைன்னா இந்த விஷப்பரிச்சையே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரை பண்ணவே மாட்டாங்க. இப்போ இதை நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒருவேளை அவங்க புதுசாக செய்கிற அந்த ரெசிபி அவங்க எப்போதும் செய்கிற ரெசிபியோட ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அப்போ அந்த டேஸ்ட்டே அவங்களுக்கு தெரியாமல் போயிடும் இல்லையா. பாருங்கப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு, இந்த அளவுக்கு நான் அரைச்சிக்கிட்டேன். ஸோ நம்ம புதுசாக ஒன்று ட்ரை பண்ணுறது தப்பே கிடையாது, என்ன பிடிச்சிருந்தா நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம், இல்லைன்னா அதை நம்ம குயிட் பண்ணிக்க போகிறோம். இப்போ மட்டன் 1 கிலோ எடுத்துருக்கேன், இதை நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு கூட சில நேரத்தில் ஏதாவது ரெசிபி செய்யும்போது அதை சொதப்பி விட்டுரும். அப்போ என் வீட்டுக்காரர் என்ன சொல்லுவார்னா, நீ எப்போதும் போல சூப்பராக பண்ணலாம்ல, எதுக்கு இந்த மாதிரி புதுசாக ட்ரை பண்ணுற அப்படின்னு. அந்த எப்போதும் போல் நான் சூப்பராக பண்ணுவேன் இல்லையா, அது கூட ஒரு நாள் நான் புதுசாக ட்ரை பண்ணதான். ஸோ எதுவுமே நம்ம ட்ரை பண்ணி பார்த்தா தான் அது நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறது தெரியும். இப்போ நம்ம வாஷ் பண்ண எல்லா கறியவும் நம்ம குக்கரில் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ வாங்க இதில் என்னென்ன சேர்க்கலான்னு பார்க்கலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், தனி மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், நம்ம அரைச்சோல இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுலேருந்து பெரிய ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன், பச்சை மிளகாய் 1 கீறி போட்டுக்கலாம், ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி அளவுக்கு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி, மீடியம் சைஸ் தக்காளி 1 நல்லா பொடி பொடியாக நறுக்கினது, இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு போட்டுட்டு நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை கிள்ளி போட்டுக்கலாம். என்கிட்ட கொத்தமல்லியும் புதினாவும் இந்த சமயத்தில் இல்லை, ஸோ நான் என் வீட்டிலே வச்சுருக்கிற கருவேப்பிலை செடியிலேருந்து 2 கொத்து கருவேப்பிலை எடுத்துகிட்டு வந்து இதில் கிள்ளி போட்டுக்கிறேன். இப்போ நம்ம சூப்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கிறேன், ஏன்னா நான் நிறையா சூப் எடுக்க போகிறேன். இந்த சூப்புக்கு அரிசி கழுவுன தண்ணி ஊற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும், நான் மறந்து போய் கீழே ஊற்றிட்டேன். ஸோ நீங்கள் மறக்காமல் அரிசி கழுவுன தண்ணி இருந்தால் அதை சேர்த்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சுக்கலாம். குக்கரில் மூடி போட்டு ஸ்டீம் வந்தோடனே வெயிட் போட்டுட்டு ஒரு 7 விசில் விட்டுக்கலாம். இது விசில் வரதுக்குள்ளார நம்ம இதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளியெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். ஏற்கனவே நம்ம சூப்புக்காக பாதி வெங்காயம் கட் பண்ணோம், மிச்சம் பாதி இருக்கிறதையும் நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம 1 முடி தேங்காய் எடுத்து அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்சியில் நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதோட 1 கால் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகமும் சேர்த்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், தேங்காய் பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா குக்கரில் 7 விசில் வந்து சவுண்ட் அடங்கிடுச்சு. ஸோ நம்ம இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக வெந்துடுச்சு, செம்ம வாசம். நான் இப்போ செஞ்ச மாதிரியே ஒரே ஒரு முறை நீங்களே செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்கள். இப்போ இதில் நம்ம ஃபைனல் டச்சாக பெப்பர் பவுடர். பெப்பர் பவுடர் வந்து நீங்கள் வாசனைக்காக வச்சுக்கிட்டாலும் வச்சுக்கலாம், இல்லாட்டி அது ஒரு டேஸ்ட்டுக்காக வச்சுக்கிட்டாலும் வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் அந்த ஃபைனலாக அந்த பெப்பர் பவுடர் போடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் மிச்ச மீதி இருக்கிற அந்த கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போட்டுக்கலாம். நீங்கள் எந்த ஹோட்டலுக்கு போனாலும் இந்த மாதிரி ஒரு சூப்பு கிடைக்கவே கிடைக்காது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் நினைக்கலாம் இதில் பட்டை கிராம்பு போட்டு எதுவுமே தாளிக்கலையே வாசம் எப்படி இருக்குன்னு, நீங்கள் மட்டும் 1 தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அவ்வளோதான், இப்போ நமக்கு தேவையான சூப்பை நம்ம எடுத்துக்கிட்டு மிச்சம் இருக்கிற சூப்பு கலந்த அந்த கறியை நம்ம ஒரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் சூப்பு எடுத்துக்கிட்டது போக மிச்சம் இவ்வளோ தான் இருந்துச்சு, ஏன்னா நாங்கள் சூப்பு குடிக்கும்போதே 100 கிராம் கறி காலி பண்ணிட்டோம். இப்போ நம்ம அதே குக்கரை ஸ்டவ்வில் வச்சு 1 பெரிய குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றி 1 பிரிஞ்சியில் எடுத்து 1 3 கிள்ளி போட்டுக்கணும். 3 துண்டு பட்டை, 2 மராட்டி மொக்கு, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 4 பீஸ் அளவு கல்பாசி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், எல்லாம் போட்டு பொரிஞ்ச உடனே மீடியம் சைஸில் 3 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பொடி பொடியாக நறுக்கி அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் பார்த்தீங்கன்னா கண்ணாடி பதம் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு இதை வதக்கிக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம 1 கொத்து கருவேப்பிலை எடுத்து உருவி போட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும், அப்போ ஒரு வாசம் வரும் பாருங்கள், அதுவும் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு கறி குழம்புக்கே ஒரு முக்கியமான இன்க்ரீடியண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான். அதில் 3 ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன், ஏன்னா இது கிட்டத்தட்ட 1 கிலோ அளவுக்கான மட்டன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறமா அதை வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும்.
இப்போ அதில் நான் ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். ஏன்னா கறிக்கு தகுந்தது தான் நம்ம மிளகாத்தூள் போடணும். எங்கள் வீட்டு மிளகாத்தூள் ரொம்பவே சூப்பராக இருக்கும். எப்படி அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிற வீடியோ வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். நான் கீழே வேணால் லிங்க்கு கொடுக்குறேன். 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் நம்ம 2 கிண்டு கிண்டிக்கலாம். இப்போ நம்ம சூப்போடு எடுத்து வச்ச கறியில் கறியை மட்டும் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ கறியை கொட்டினதுக்கப்புறம் நல்லா அந்த மசாலாவோட நல்லா சேர்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ அது சிம்மிலே இருக்கட்டும். இப்போ நம்ம பெரிய தக்காளியாக இருந்தால் 1, சின்ன தக்காளியாக இருந்தால் 2 எடுத்து கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ அதை பேஸ்ட் பண்ணதை இந்த கறியோடு சேர்த்து ஊற்றிடலாம். இப்போ அதையும் நம்ம கறியோடு சேர்த்து நல்லா கிளறிக்கணும். வாசம் பாருங்கள், இப்போவே நல்லா கம்ம கம்ம கம்மன்னு வாசம் வருது. ஏற்கனவே நம்ம சூப்பில் உப்பு போட்டிருக்கிறோம். ஸோ நம்ம இப்போ பார்த்து நமக்கு தேவையான உப்பு மட்டும் நம்ம போட்டுக்கணும். உப்பையும் போட்டுட்டு இன்னொரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கணும். இப்போ நம்ம சூப்பில் இந்த கறியை போட்டுட்டோம். ஆனால் அந்த சூப்பு மிச்சம் இருந்தது பார்த்திங்களா, இப்போ அந்த சூப்பு தண்ணியை எடுத்து இதில் ஊற்றிக்கணும். ஏன்னா நம்ம ஃபுல் சூப்பையும் எடுத்துட்டோம்னா அந்த கறியோட சாறு ஃபுல்லாக நமக்கு சூப்போடு போயிடும். அப்புறம் நமக்கு கறியோட டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் நம்ம சூப்பு எடுத்து வைக்கும்போது கொஞ்சம் கறி குழம்புக்காகவும் கொஞ்சம் சேர்த்து எடுத்து வச்சுக்கணும். இப்போ கையில் கொஞ்சமாக ஊற்றி நம்ம உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துக்கிட்டு எது பற்றிலையோ அப்போ அதை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் சரியாக இருக்குன்னா நம்ம குக்கரில் திருப்பி மூடி போட்டுட்டு ஏற்கனவே 7 விசில் விட்டுருக்கோம். இப்போ திரும்பவும் 1-3 விசில் விட்டு எடுத்துக்கணும். எப்போ பார்த்தாலும் மேலே பிச்சுக்கிட்டு தண்ணி அடிக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா தண்ணியே மேலே வரல, அதிசயமாக இருந்தது. இதுக்கு மட்டும் இல்லை, சூப்பு வச்சப்போ கூட மேலே தண்ணி வரல. அது ஏன்னு எனக்கே தெரில. இப்போ விசில் அடங்கிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ கறி குழம்புக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் குழம்பு வேணுமோன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிக்கலாம். எனக்கு வந்து இதுவே கரெக்டாக இருந்தது. ஸோ நான் இவ்வளோ தண்ணி மட்டும் ஊற்றிக்கிட்டேன். இப்படியே சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். சில பேருக்கு தேங்காய் பிடிக்காது, சில பேருக்கு வந்து தேங்காய் சேராது. தேங்காய் எங்களுக்கு பிடிக்காதுங்கிறவங்களும் சரி, இல்லை தேங்காய் எங்கள் உடம்புக்கு சேராதுங்கிறவங்களும் சரி, இப்படியே போட்டு சாப்பிட்டுக்கலாம். செம சூப்பராக இருக்கும். ஆனால் நான் வந்து 1 முடி தேங்காய் விழுது அரைச்சேன் இல்லையா, அது ரொம்ப சக்கையாக போச்சு. ஸோ நான் அதோட பால் மட்டும் எடுத்து இதில் ஊற்றிக்கிட்டேன். தேங்காய் பால் ஊற்றினதுக்கப்புறமா நம்ம குக்கர் மூடி போட்டு வேக வைக்காமல் குக்கரை திறந்தே நல்லா 1-2-3 கொதி வர அளவுக்கு அதை கொதிக்க விட்டு இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இறக்கி கொத்தமல்லி தழை கருவேப்பிலை புதினா இருந்தால் இப்போ கூட போட்டுக்கலாம். இப்போ தான் ரொம்ப முக்கியமான பகுதி, பிளேட் ப்ரெசன்டேஷன். நமக்கு பிடிச்ச பிளேட்டில் சூடான சாதம், கொதிக்க கொதிக்க நல்லா காரசாரமான கறி குழம்பு ஊற்றிக்கலாம். அப்புறம் தொட்டுக்கிறதுக்கு நல்லா காரசாரமான மட்டன் சுக்கா. அவ்வளோதான், சுட சுட சாதத்தில் நல்லா கொதிக்க கொதிக்க குழம்புலேருந்து ஒரு கறி எடுத்து ஊதி ஊதி திங்கும் போது நமக்கு உலகமே மறந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.